அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் அதிசார பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக 29/4/2022 வெள்ளிக்கிழமை காலை 7:54 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கிட்டத்தட்ட 80 பெயர்ச்சியாகிறார். இதனால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரமாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை விரயச்சனியால் அதிகப்படியான மன உளைச்சல்களும் தேவையற்ற சில பல தொந்தரவுகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருக்கலாம். எந்த செயல்களை செய்வதற்காக தொடங்கினாலும் அவை பாதியில் நிற்கிறதே என்ற மனவலியும், சிலர் நிலையாக பார்த்து கொண்டிருந்த வேலையை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், இளைஞர்கள் புது வேலைகளுக்காக முயற்சி செய்தாலும் சரியான வேலை அமையாமல் அதிகப்படியான விரக்தியான எண்ணங்களும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்கின்ற தாழ்வு மனப்பான்மைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். இதுவரை உங்களது விரயஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஜென்மராசிக்குள் பெயர்ச்சியாகிறார். ஜென்மத்தில் சனி பகவான் வருவதால் அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்படுமோ என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிச்சயம் விரய சனி காலங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நிச்சயம் ஏற்படாதென்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் எவ்வளவு பணங்கள் கைக்கு வந்தாலும் அந்த பணத்தை தக்க வைக்க முடியவில்லையே என்கின்ற ஆதங்கங்கள் நீங்கும். ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட பலமுறை அலைந்து முடிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இழப்புகளும் அவமானங்களும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். இவையெல்லாம் இனி மெல்ல நிவர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சில பல பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கடந்த காலங்களில் ஏமாந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை இந்த சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சிக்கு பின்பு நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதே போல இதுவரை வேலைக்காக முயற்சி எடுத்து சரியான வேலை அமையாத பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல இடத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏனென்றால் ஜென்மத்தில் சனி பகவான் வந்தாலும் உங்களுடைய 3 இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு சிறப்பம்சமாகும். அதே முயற்சி ஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் ராகு பகவானும் பெயர்ச்சியாகி அமர்வதும், உங்களுடைய தனஸ்தானத்திற்குள் குரு பகவான் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்வதும் மிகப்பெரிய யோகமாகும். அதனால் இதுநாள் வரை பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இனி நீங்கி வாழ்வில் ஒரு உயர்வான நிலையை அடைவீர்கள் என்றே குறிப்பிடலாம். ஜென்மத்தில் சனி பகவான் வரும்பொழுது மட்டும் உணவு சார்ந்த விஷயத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நலமாகும். ஏனென்றால் ஜென்மத்தில் சனி பகவான் வரும்பொழுது உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகளை தருவார். ஆனால் பொருளாதார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருவார் என்றே குறிப்பிடலாம். சனி பகவானுடைய உன்னத பார்வைகள் என்று சொல்லக்கூடிய 3, 7, 10 பார்வைகளாக சனி பகவான் உங்களுடைய 3 இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் கௌரவம் புகழ் உங்களை தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரண பொருள் சேர்க்கைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும், யாரும் சாதிக்க முடியாத சவாலான காரியங்களை திறம்பட எடுத்து வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட வீண் செலவுகள் இனி கட்டுக்குள் வரும். பெரிய மனிதருடைய ஆதரவும் ஆலோசனைகளும் உங்களுக்கு இனி பக்கபலமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். சனி பகவான் உங்களுடைய 10 இடமான தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய 10 பார்வையாக பார்ப்பதால் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிரிகள் யாரென்று இனம் காணக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், உங்களுக்கு கொடுத்த தொழில்களை திறம்பட செய்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி தொழில் நிலையில் ஒரு உயர்வான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவான் 7 பார்வையாக உங்களது வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த சிறு சிறு கருத்து மோதல்கள் இனி நீங்கும். ஆனாலும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தின் மேல் வலுவாக பதிவதால் உங்களுக்குள் ஒற்றுமை பெருகினாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக கழுத்து சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், கால் சார்ந்த பகுதிகளில் சிறு சிறு வீக்கங்கள், அடிக்கடி அடிபடுதல் என்று சில பல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புகளை நீங்கள் பார்த்து கொள்வது நலமாகும். தனியார் துறை மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த விரயச்சனி காலத்தில் தொழில் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள்.
எவ்வளவு திறமையாக தொழில் செய்தாலும் முன்னிற்கு வர முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு உங்களை பெரிதாக பாதித்திருக்கலாம். அவையெல்லாம் இனி மெல்ல நிவர்த்தியாகும். சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த தடைகளை நீக்கி தொழில் ரீதியாக நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்துவார். சிலர் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். புதிதாக தொழிலுக்காக முயற்சி எடுக்கின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், ஏப்ரல் மாதத்திற்கு மேல் புதிய தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக கடந்த காலங்களில் எப்படி கடன் ஆகிறதே என்று தெரியாத அளவிற்கு அதிகப்படியான மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும். சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நெடுநாட்களாக கிடைத்த ஆர்டர்கள் கூட சம்பந்தமில்லாமல் தடை ஏற்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்கள் நிறுவனத்தில் நெடுங்காலமாக பணிபுரிந்தவர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய கசப்பான சூழ்நிலைகளும் அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள். இவையெல்லாம் இனி மெல்ல நிவர்த்தியாகும். சனி பகவான் ஜென்மராசிக்குள் பெயர்ச்சியாவதும், ராகு பகவான் மூணாம் இடத்தில் சர்வ வல்லமையுடன் அமர்வதும், குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்வதால் இழந்த தொழில்களை மீண்டும் பெறக்கூடிய உன்னத நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு புதிய நிறுவனத்திலிருந்து ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலமாக உயர்வுகள் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட பணியாட்கள் உங்களுடன் சமாதானமாகி உங்கள் தொழில் நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும், அவர்கள் மூலமாக உயர்ந்த நற்பலன்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கூட்டு தொழில் செய்கின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, உங்களது ஏழாம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் பார்ட்னரிடம் சில சமயங்களில் நீங்கள் அனுசரித்து செல்வது நலமாகும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் நேர் எதிர்மாறாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை விட்டு கொடுத்து போவது அவசியமாகும். கூட்டு தொழில் ரீதியாக கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வது சிறப்பாகும். தேவையற்ற மூன்றாவது நபர்களால் உங்களுக்குள் சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை, தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் இனி நீங்கும். கடந்த விரயச்சனி காலத்தில் தொழில் ரீதியாக பெரும் போராட்டங்களும் பற்றாக்குறைகளும் உங்களை நிலைகுலைய வைத்திருக்கலாம். எவ்வளவு திறமையாக தொழில் செய்தாலும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கடுகளவு கூட இல்லையே என்கின்ற வலிகள் உங்களை பெரிதாக பாதித்திருக்கலாம். சொந்த நாட்டிற்கே திரும்பி அங்கே கூலி வேலை கூட செய்யலாமா என்கின்ற அளவிற்கு மனக்காயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அவையெல்லாம் இனி நிவர்த்தியாகி வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உயர்வுகள் ஏற்படும். நீங்கள் பணிபுரிகின்ற நிறுவனத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வுகளும் வருமான உயர்வுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான வேலை பளுக்கள் நீங்குவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடந்த காலங்களில் ஏற்பட்ட தனப்பற்றாக்குறைகள் நீங்கி பொருளாதாரம் உயர்வடையக்கூடிய நல்ல பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்தவரை, விரயச்சனியினால் கல்வி ரீதியாக அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். நல்ல திறமையுடன் படித்த மாணவ மாணவிகள் கூட திறமை குறைந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் நிர்பந்தங்களும் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஜென்மச்சனி வருகிறதே, இன்னும் அதிகப்படியான கல்வி ரீதியான தடைகள் ஏற்படுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜென்மத்தில் சனி பகவான் வரும்பொழுது பிடிவாதமும் வேகமும் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். இன்று படிக்க வேண்டிய பாடத்தை நாளை படித்து கொள்ளலாமா என்கின்ற சிறு சோம்பேறித்தனம் உங்களுக்கு ஏற்படலாம். அதில் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் போதும், நிச்சயம் கல்வி ரீதியாக ஒரு உயர்வுகள் நீங்கள் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை, ஜென்மத்தில் சனி பகவான் வருவதால் உடல் ரீதியாக சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். குறிப்பாக வெளிப்பதார்த்த உணவுகளையும் கொழுப்பு நிறைந்த உணவு பதார்த்தங்களையும் தூரித உணவுகளையும் நீங்கள் தவிர்ப்பது அவசியமாகும். தேவையற்ற வெளிப்பதார்த்த உணவுகளால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் சிறிது விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். அதே போல மூட்டு மற்றும் தொடைப்பகுதி சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் உடல் ரீதியாக சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். ஆனாலும் குரு பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் பெரிய தொந்தரவுகள் உடல் ரீதியாக நிச்சயம் ஏற்படாது என்றே குறிப்பிடலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களும்
உங்கள் வீட்டருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு பிரதோஷத்தன்று சென்று சுவாமிக்கு இளநீர், வில்வப்பொடி, நெல்லிப்பொடி இந்த மூன்றையும் வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். சனி பகவானால் உடல் ரீதியாக ஏற்படுகின்ற சிறு சிறு தீய பலன்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.